வணக்கம் தமிழ் சொந்தங்களை. விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூய நாட்டுக்கோழி இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவில் எத்தனை வகையான தூய நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காணொலியில் பதிவு பண்ண முடியாதுங்க, அந்த லெவலுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பீரியட்ஸாக இல்லை மூணு மூணு வகையை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு காணொலிகளில் நம்ம பதிவு பண்ணுவோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வீரியரக நாட்டுக்கோழி இனங்களை பற்றி பெரிய லெவலில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நிறைய வகையான கோழிகளை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம். அதில் டாப் 10 கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணேன். இப்போ இந்த தூய நாட்டுக்கோழி இனங்களில் நம்ம முத பார்க்க இனம் வந்து பார்த்தீங்கன்னா கடக்நாத்துங்க. இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுங்க. மத்திய பிரதேசத்தில் தார் பகுதிகள்லையோ அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியினரோ இந்த இனங்களை பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதியை பூர்வீகம் கொண்ட இனம் தாங்க. பொதுவாக அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை சாப்பிட்டு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட மருத்துவத்தன்மை அதிபயங்கரமாக இருந்திருக்கு. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் பெரிய லெவலில் உண்டு வாழ்ந்திருக்காங்க. இதை பார்த்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் இதை வாங்கிட்டு வந்து வளர்த்து பெரிய லெவலில் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த ஓராண்டுகளில் அந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் இந்த கோழி இனங்கள் நிறைய இடங்களில் பெரிய லெவலில் விலை கொடுத்து வாங்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுதுங்க. இதோட உடல் உறுப்புகள், தசைகள், நரம்புகள், மூளை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதோட உடம்புல இருக்கக்கூடிய லெமனின்கிற ஒரு நிறமியை வந்து அதிக லெவலில் இருக்கிறதுனால தான் இந்த வண்ணங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. அப்போ இதோட முட்டை கருப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காதுங்க, பழுப்பு நிறமாக தான் இருக்கும். நம்ம சாதாரண நாட்டுக்கோழிகளோட முட்டைகளோட நிறம் மாதிரி தான் இந்த கோழி இனத்தோட நிறமும் வந்து இருக்கும். தமிழகத்தில் இன்றைக்கி இந்த கோழி இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்படுதுன்னே சொல்லலாங்க. இப்போ இந்த கோழி இனங்களோட சேவல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 2 கிலோ எடை வரைக்கும் வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே கோழினா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் எடை வந்து வளரும். இதோட வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 105 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. 6 மாதங்களில் பருவத்துக்கு வரும். இதோட ஒவ்வொரு முட்டையோட எடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 49 கிராம் வரைக்கும் வந்து இருக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கக்கூடிய கோழி இனம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சேரி. கேரளாவை பூர்வீகம் கொண்ட கோழி இனங்க. கேரளாவில் கண்ணனூர் மற்றும் மலப்புரம் பகுதிகளில் பெரிய லெவலில் இந்த கோழி இனங்கள் வளர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலேயோ ஒரு சில பகுதிகளில் இந்த கோழி இனங்கள் வந்து வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இந்த கோழி இனம் முட்டை மற்றும் இறைச்சிக்காக பெரிய லெவலில் வளர்க்கப்படுது. இந்த கோழி இனம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து எடை வந்து 1.5 1.7 கிலோ வரைக்கும் எடை வளருங்க. இதே கோழி இனம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.24 கிலோலேருந்து 1.3 கிலோ வரைக்கும் எடை வளரும். அதே போல் இந்த கோழியோட கொண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. அதே போல் அந்த மடர்கள்லையும் அங்கங்கே சிவப்பு கலர் காணப்படும். இதோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண நாட்டுக்கோழிகளோட கால்கள் மாதிரியே மஞ்சள் கலரில் தாங்க இருக்கும். இந்த இனத்தோட இறைச்சி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் இது அங்கே விலை போகிறதா வந்து சொல்லப்படுதுங்க. அதே போல் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 60-80 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. இதோட முட்டை எடை வந்து பார்த்தீங்கன்னா 40-41 கிராம் வரைக்கும் வந்து எடையை வந்து இருக்குங்க. இது போன்ற தொடர்ந்து இந்த நாட்டுக்கோழிகளோட சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி வாயிலாக ஏதாவது ஒரு புது வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். வேளாண் தகவல்கள் தொடர்ந்து நன்றி.